வியூவர்ஸ், வெல்கம் டு விஹான்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எக் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. 5 பீஸ் நூடுல்ஸ் உங்களுக்கு வேணும்னா உடச்சி வச்சுக்கலாம். நூடுல்ஸ் மசாலா, 1 தக்காளி பொடியாக கட் பண்ணது, 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, 3 முட்டை, 3 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சிக்கன் பவுடர், உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன், அதில் நூடுல்ஸை போட்டுக்கலாம். இப்போது கரண்டி வச்சு நல்லா உடச்சி விட்டுருவோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் கொஞ்சம் வெந்துருச்சு, இப்போ நூடுல்ஸ் மசாலா சேர்த்துப்போம். இப்போது கிண்டி விட்டுருவோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், தண்ணி கம்மியாக இருக்குது. இப்போது நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு. இன்னொரு ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டுட்டு இப்போது வெங்காயம் சேர்த்துப்போம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சொல்ல மறந்துட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ நான் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டால் இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ மசாலா சேர்த்துருவோம். இப்போ முட்டைக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை ஓரளவு வெந்துருச்சு, நல்லா கிண்டி விட்டுப்போம். அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போது அடுத்தது நூடுல்ஸை சேர்த்து கிண்ணா, அவ்வளோதான். 1-5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். சுவையான எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு, பார்க்கவே நல்லாயிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விஹான்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.